வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே, நாளைய விடியல் நல்லதாய் அமையட்டும். அத்தியாயம் 5. வீட்டிற்குள் நுழைந்த ரகோத்தமன் எதிர்ப்பட்ட லோகநாயகியை பொருட்படுத்தாமல் வேகமாக படிகளில் ஏறி முகிலனின் அறையை அடைந்தான். அங்கே நடந்த பேச்சுவார்த்தையில் உறைந்து நின்றான். அம்மா சொல்லு. அம்மா முகிலன், பிளீஸ்டா அம்மா சொல்லு. ஆ ஆ ஆ அப்படிதான். அம்மா சொல்லு சொல்லு. முகிலனிடம் கொஞ்சிக் கொண்டிருந்தாள் லாவண்யா. எல்லாம் ஊர்ஜிதமாகிவிட்டது. அம்மா சொன்னது உண்மையேதான். வீட்டிற்குள் பொய் சொல்லி நுழைந்து என்னை நம்ப வைத்து முகிலன் மேல் அக்கறை உள்ளவள் போல் நடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனை தன் பக்கம் இழுத்து நேற்று என் கைகளில் முகம் புதைத்து அழுதது ஒருவேளை அது தற்செயலாய் நடந்ததில்லையோ? என்னை தடுமாற வைக்கும் திட்டமோ? இப்போது கடைசியாய் அம்மா என்று முகிலனை அழைக்க வைக்கிறாளே. அடுத்த கட்ட நடவடிக்கை திருமணம், பிறகு சொத்து. ஓ மை காட், எத்தனை முட்டாளாக்கி விட்டாள் என்னை இந்த பெண் என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே லாவண்யாவின் குரல், அப்படிதான் அம்மா சொல்லு, இன்னொரு தர சொல்லு. அம்மா என்று தடுமாறி கூறினான் முகிலன். வெரி குட்டா செல்லும், இன்னும் ஒரே ஒரு தர சொல்லு. அம்மா மீண்டும் கூறினான். போது, நிறுத்து முகிலன் என்று ஆக்ரோஷமாக கத்தினான் ரகோத்தமன். அதிர்ந்து நிமிர்ந்தாள் லாவண்யா. இவர் இப்போதுதானே ஆபீஸ் போனார், ஏதேனும் மறந்து விட்டாரா? கடவுளே, இப்போது என்ன சொல்வது? வெளிறிய முகத்துடன் நின்றவளை நெருங்கியவன், முகிலனுக்கு அம்மா ஏன் சத்யா மட்டும்தான்? அவனது குரலே அவளை பயமுறுத்தியது. வந்து வந்து அம்மான்னு சொல்லி கொடுத்தேன் சார். போதும் போய், கணவர் குழந்தை எல்லாமே போய், இப்போ உன் வீட்டில இருந்தா வரேன். என்ன ஒரு நடிப்பு! உடல் நடுங்க நின்றாள் லாவண்யா. என்ன மேடம், குட்டு வெளிப்பட்டுடுச்சேன்னு பயமா இருக்கா? யாரை ஏமாத்த இங்க வந்த? எதுக்காக இத்தனை போய்? என் பணத்துக்காகவா? சொல்லு எவ்வளவு வேணும், தூக்கி போடுறேன். அதை விட்டுட்டு என் குழந்தை மேல பொய்யான பாசம் காட்டாத. கண்கள் கலங்க நின்றிருந்த லாவண்யாவின் தோள்களை பிடித்து வேகமாக உலுக்கினான். சொல்லடி, யார மயக்க வந்த? இவ்வளோ பணத்தை பார்த்ததும் தலை சுத்திருச்சா? சொல்லு எவ்வளோ வேணும், 1 கோடி 2 கோடி? சொல்லு எவ்வளோ வேணும். அவனது உழுக்களில் தளர்வடைந்த தன்னுள் இருந்த தவிப்பு லாவண்யாவின் உதடு வழியாக வெடித்து வெளியேறியது. போதும், நிறுத்துங்க ரகோத்தமன். முன்ன வாங்கின 1 கோடியே இந்த ஆயுசுக்கும் போதும். அதுக்காக தினம் தினம் நான் வெந்து சாகுறதும் போதும். என்ன சொன்னீங்க, சத்யா மட்டும்தான் முகிலனோட அம்மாவா? இப்ப சொல்றேன், முகிலனை 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் நான் தான். முகிலன் என்னோட குழந்தை, போதுமா? மறுபடியும் சொல்றேன், முகிலனோட உண்மையான அம்மா நான் தான். தொடர்ந்து பேசியதால் மூச்சு வாங்க நின்றாள் லாவண்யா. முகம் கோபத்தால் ரத்தமென சிவந்திருந்தது. அவள் பேசியது அவனது மூளைக்குள் ஏறுவதற்கே சில நிமிடங்கள் பிடித்தது. இங்கும் அங்கும் பார்த்தபடி முஷ்டியை இறுக முடித்திருந்தான். ஏதோ மண்டைக்குள் ஓங்கி அடித்தது போல் இருந்தது. கொஞ்சம் விளங்குவது போலவும் இருந்தது, ரொம்பவும் குழம்புவது போலவும் இருந்தது. புகை மண்டலமாய் ஏதேதோ நினைவுகள். என்ன மிஸ்டர் ரகோத்தமன், இப்ப உங்களுக்கு தலை சுத்துதோ? ஞாபகம் இருக்கா கோவை எஸ்டேட்? இதுவரைக்கும் உங்ககிட்ட ஒரு பொய் கூட நான் சொன்னதில்ல. நிறைய விஷயம் மறைச்சிருக்கேன், ஒத்துக்கிறேன். ஆனா நிச்சயம் பொய் சொல்லவே இல்லை. அப்புறம் என்ன சொன்னீங்க, பணத்துக்காக வந்தேன்னா? பணம், அந்த பணம் எப்படியெல்லாம் படுத்தும் என்னவெல்லாம் செய்யும்னு எனக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் அதை பத்தி நினைக்க எனக்கு ஒன்றும் பைத்தியம் பிடிச்சிடல. பணத்துக்காகவும் வரல, உங்களை மயக்கவும் வரல. நான் சுமந்து பெத்த பிள்ளை இப்படின்னு கேள்விப்பட்டதும் பெத்த என் வயிறு எப்படி பத்தி இருந்துச்சுன்னு தெரியுமா? நீங்க போட்ட பிச்சையில படிச்ச இந்த நர்சிங் முகிலனை சரிப்படுத்த உதவலனா வேற எதுக்காக? என் நோக்கம் முகிலனை சரி செய்யறது மட்டும்தான். அதுக்கு நீங்க என்னெல்லாம் பேர் வச்சிட்டீங்க? ரொம்ப நன்றி. என் குழந்தைய சரி செய்யறத உங்களால நிச்சயமா தடுக்க முடியாது. இப்ப நான் கிளம்புறேன். முகிலனுக்கு முன்னால இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் ஆகிறத நான் விரும்பல, இதுவே அதிகப்படி. வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். முகிலனிடம் நெருங்கி அவனது கன்னங்களில் முத்தமிட்டு வெளியேறினாள். தளர்வாய் சோஃபாவில் சரிந்தான் ரகோத்தமன். மனம் 5 வருடம் பின்னோக்கி போனது. 2-3 கருச்சிதைவுகளுக்கு பிறகு சத்யா ரொம்பவும் நொந்துவிட்டாள்.
மாதா மாதம் ஆவலாக எதிர்பார்த்து அவள் ஏமாறுவதை ரகோத்தமனால் கொஞ்சமும் சகிக்க முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அம்மாவின் புண்படுத்தும் பேச்சு அவனை ரொம்பவும் துன்புறுத்தியது. அதனால்தான் இருவரும் கிருபாவதியிடம் ஆலோசனைக்கு சென்றனர். அப்போதுதான் அந்த அதிர்ச்சியான செய்தி அவர்களுக்கு தெரிய வந்தது. சத்யாவின் கர்ப்பப்பை ஒரு கருவை சுமக்கும் அளவிற்கு வலிமை அற்றதாயிருந்தது. இருவரும் மனமுடைந்து இருந்த வேளையில்தான் டாக்டர் கிருபாவதி டெஸ்டியூ பேபி பற்றி பேசினார். சத்யாவின் கருமுட்டையை எடுத்து ரகோத்தமனின் விந்துடன் சரியான தட்பவெட்ப நிலையில் சேர்த்து, பிறகு அதை ஒரு ஆரோக்கியமான பெண்ணின் கர்ப்பப்பையில் வைத்து வளர்த்து, பிறகு ஒரு குழந்தையை உருவாக்கலாம். அது பிறந்ததும் அது அவர்கள் குழந்தையாய் அவர்களிடம் வளர்ந்துவிடும். அவ்வளவுதான். ஆனால் இதில் பெரிய பிரச்சனை என்னவென்றால், அப்படிப்பட்ட பெண் கிடைப்பது அரிது. வெளிநாடுகளில் இது சாதாரணம். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னமும் அத்தனை பரந்த மனப்பான்மை வரவில்லை என்று சொன்ன அதே கிருபாவதி 2 மாதத்திற்கு பிறகு தொடர்பு கொண்டு, உங்கள் குழந்தையை சுமக்க ஒரு பெண் கிடைத்துவிட்டாள். ஆனால் அதற்கு 1 கோடி செலவாகும், பரவாயில்லையா என்று கேட்கையில் மகிழ்ச்சியில் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன டாக்டர், என் குலம் தழைக்க 1 கோடி செலவு செய்ய மாட்டேனா? நிச்சயமாய். ஓகே, அப்படின்னா நாளைக்கு 10 மணிக்கு ஹாஸ்பிட்டல் வந்துருங்க. அதுக்கு முன்னாடி 1 கோடி ரூபாய்க்கு செக் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எனக்கு சேர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர். இந்த சந்தோஷமான செய்தியை சத்யாவிடம் சொன்னதும் அவள் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாள். ஆனால் உடனே வருத்தப்படவும் ஆரம்பித்து விட்டாள். நீங்க அந்த பொண்ணை பார்க்க வேண்டாம் ராகு, ப்ளீஸ். எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அவளை பார்த்து நல்லா இருக்கியா, குழந்தை நல்லா வளருதா, இப்படி நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா கூட என் மனசு ரொம்ப கஷ்டப்படும் ராகு. உங்களுக்கு தான் தெரியுமே நான் ரொம்ப பொசசிவ்னு. ஓகே சத்யா, நோ ப்ராப்ளம், நீ மட்டும் போயிட்டு வா. அவ்வளவுதான் ரகுத்தமனுக்கு தெரியும். 1 கோடிக்கு செக் கொடுத்தான், அவ்வளவே. மற்றபடி யார் அவனுடைய குழந்தையை சுமப்பது, அந்த குழந்தை எப்படி வளர்கிறது என்று எதுவும் அவன் தெரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. சத்யா மட்டும் அந்த பெண்ணை அடிக்கடி சந்தித்து விட்டு வந்தாள். பிறகு கருவை அவள் வயிற்றில் வைத்ததும் எல்லோருமே கோயம்புத்தூர் எஸ்டேட்டிற்கு சென்று விட்டனர். அந்த பெண்ணிற்கு தனி காட்டேஜ் கொடுக்கப்பட்டது. தப்பித்தவறி கூட ரகோத்தமன் அந்த காட்டேஜிற்கு செல்லவில்லை, செல்ல வேண்டும் என்று அவனுக்கு தோன்றவும் இல்லை. இங்கே சென்னையில் சத்யா கர்ப்பமாகிவிட்டாள் என்று எல்லோரிடமும் சொல்லி செய்தியை பரப்பிவிட்டார்கள். 10 மாதம் கழித்து குழந்தையோடு சென்னை வந்தவர்களை லோகநாயகி கூட ஆரத்தி கரைத்து வரவேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் 3 வருடம் கழித்துதான் முகிலனுக்கு மன வளர்ச்சி சரியில்லை என்பது தெரிய வந்தது. இருவரும் ரொம்ப உடைந்து விட்டார்கள். எப்படி எப்படியோ மனதை தேற்றிக்கொள்ள முயல்கையில்தான் சத்யாவின் கார் ஆக்சிடென்டிற்குள்ளாகி அந்த இடத்திலேயே சத்யாவின் உயிர் பிரிந்தது. இப்போது இந்த லாவண்யா என்னவென்றால் தான் தான் முகிலனை சுமந்தவள் என்கிறாள். இது எந்த அளவிற்கு உண்மை என்று யோசித்தவன் உடனே டாக்டர் கிருபாவதியை சந்தித்து பேசினான். வாடகை தாயை பற்றி விசாரித்து அது லாவண்யா தான் என்று தெரிந்து கொண்டான். ஏனோ மனம் வருந்தியது. அவளை பார்த்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தோன்றியது. என்னவெல்லாம் பேசிவிட்டான். காலை நேரே லாவண்யாவின் வீட்டிற்கு வந்துவிட்டான். நாளைய விடியல் நல்லதாய் அமையட்டும். 5 நிறைவடைந்தது. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களோட இன்பாக்ஸில் வந்து சேரும். நீங்களும் உடனே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மீண்டும் அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.